That's what we're going on, that's what we're going on. Sit with Paul, so what him, but I'm here. कश्मीर से कली दोषां प्रत्यभोगार वंशां सबजित गुणजातां सम्यगाचारयुक्तां सितजन बहुमान्यां शेयसेम वेंकटाद्यौ सीयम उपजनित्यं श्रीनिवासत्वमेव कर्णहरिविनयमक्षिस्काट्यं हरिविनयरिविनयं कलियुं वेत् चिन्नमणवीडं तिगिडं वेत् சிறந்தவரும் தீர்த்தங்கள் சிறந்தவர்க்கு புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெப்பு பொன்னுலிகள் போகவெல்லாம் புனர்க்கும் வெப்பு பின்னவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கட வெப்பன விளங்கும் வெப்பேசிருக்கோம். சுவாமி தேசிகன் தயையை ஒரு பத்னியாக்கி விடாது இருக்கா நமக்காக சொல்லி அனுபவிச்சு 108 ஸ்லோகங்களாலே எப்படி பராசரப்பட்டர் பிராட்டி வச்சே ஸ்ரீபராசி உதயம் பண்ணாரோ அதே மாதிரி சுவாமியும் தெய்வ வச்சு திருக்குறள் 30 ஸ்லோகம் ஆச்சு. 31 ஸ்லோகம் ஆரம்பித்த வேண்டிய உள்ளது. இது வரைக்கும் அனுபவிச்சோம் தயாதி மன்னிச்சிருங்க, அந்த நடுவுல அந்த 26 ஒண்ணு விட்டு போயிடுதடியே, அதை மட்டும் அனுகிரகம் பண்ணுடி. அது 26 அடி அது ஒண்ணு விட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் 30 வரையும் ஆயிடுச்சு. நீங்க அதான் 26 அடி தன்யாஸ்மி சுவாமி தாசன் அடி 26 நிரூபணம் நித்தியம் அஜ்ஞானிக்கான பிராட்டி சுரூபம் தை யாருக்கு பயங்கரமா இருக்கா துரிதானாம் பவதி ஸ்வதேவ பீதி. இந்த பாபம் எல்லாம் பயப்படுவான் தயாதேவிக்கார் ஜெயாதேவிக்கு பயம் காட்டுறது உண்டு. யாருக்கு? பாபங்களுக்கு. பாபங்களுக்கு பயம் தருவது பாபங்கிட்ட நிர்தயா இருக்காள் போய் போடலாம். பாபங்கள்லாம் பாபங்கள் வச்சுட்டு அப்படி இருக்காள். தயைக்கு பிரதான தகவல் எது? கருணை இத்தியாதி குணங்கள். அதனால ஒரே சமயத்தை தருளஜிம்பனான காமாஜிகாரத்துல பெரும் ஒரே தமிழ் ரெண்டு வருவாங்க கேட்டா மிசுமுனுக்கு வந்ததே கிருணிகை செய்வாங்கலாம் பார்த்தா ஒரே பயங்கரம் பிரதானப்பட்ட பீஷணி பிடிமையெல்லாம் உதறது துடிக்கிறது புருவங்கள் புருவம் நெறியதபடி துடிக்கிறது பத்திரிகிறது அப்படி பயங்கரமான ரூபம் மிசுமுனுக்கு. பக்கத்து பிரசாரம் இருக்கான் அவங்க பார்த்தா புரிஞ்சு இப்ப ஒரு கண் அழகான கண் பிள்ளை அப்படி வருது ஒரே சமயத்துல சமுதாயத்தை சொல்ல போற ஒரே ரெண்டு ஆகுதியா குரவான் ஆகுதி அன்பான் ஆகுதி. அதே மாதிரி தயைக்கு பாபத்தை பார்த்தா ஓட ஓட விரட்டா பாபங்களுக்கு தயை பார்த்து பயம் நமக்கு சாந்தமான சுரூபம். தயாரும் ஒரு விருதம் தயை ரொம்ப தயில என்ன பிரயோஜனம் பெருமாள் எத்தனை வாசல் சுரப்பு இருந்தா கூட நமக்கெல்லாம் கருணைய உத்தம்பரம் பண்ணி பெருமாளை இணங்க வைக்கிறது தை வரலாறு தேசிய அழகா சொல்ற பூயோபிகம் தவசதி எதிமே பவித்ரி யம்யாது துர்விசகவத்திரியாதனாது சம்யக் பவதி வசஸ்கரணாகதானாம் ரக்ஷிதா இது பிரிதம் வருடத்வரீயம் அழகா சொல்ற ராஜீவசந்தேன் நான் சரணாகதன் பெருமாளை சேர்க்கிறவங்க தயவிட பெருமாள் யாரு வரதனுடைய கோபத்தில் நான் வாசலில் போர்டு மாட்டிருக்குவேன் சரணாகத ரட்சிதா அப்படி போர்டு போட்டுருக்கு. அப்ப நினைக்கிறார் தேசியன் சரணாகதா ரட்சிதானா நான் பாவம் தான் பண்ணிருக்கேன் என்னை ரட்சிக்கலாம் இந்த போர்டு எதுக்கு கேட்கிறேன். புயோபிகந்த வததி எதுவே பவத்ரி
நிறைய பாவமான தீர்வு பண்றேன், உனக்கு கோபம் வருது, நரகத்தை தள்ளிடலாமான்னு கோபம் வருது. சகிக்க முடியாத நரகங்கள் குலசேகர சொன்னார், எனக்கும் நரகம் தெரியாதான் போனோம், அவ்வளவு பாபம் எத்தையும் நரகம் இருக்கு. நரகாம் தக பிரகாமம் குலசேகர் என்னை காப்பாத்து, நிறைய பாபம் பண்றேன், எண்ணி பார்த்து நரகத்தை தள்ளலாம் பார்த்தேன்னா நான் பண்ண பாபம் நரகம் இல்லைங்க, அவ்வளவு பாபம். அப்ப ஒரு பெரிய நரக சிஸ்டம் எனக்காக சொல்றது இல்லையோ, நரகாம் தக பிரகாமம் யாம் யாவது நிர்வகிக்க வச்சு யாத்தனா வசூல். அதே மாதிரி என்ன பண்றேன், பாபம் நிறைய பண்றேன், இந்த தேசியன் நரகத்தை தள்ளிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க, எதுக்கு வாசல போடு போட்டுருக்க, சரணாகதம் பண்ணவருக்கு நரகம் கிடையாது, சரணாகதான் ரட்சிச்சா நம்ம வாசல போடு தொங்குறது, அது கேட்டு போட்டுருக்காரு. சம்யக் பவஜதா சரணாகத, நல்ல பேர் மரியாதை பண்ற, நல்ல பேர் வச்சிருக்க, என்ன நரகத்தை தள்ளிட்டு பேர் என்ன விருதம் உனக்கு, சரணாகதான் ரட்சிதா இவர் விருதம் வருவ தொழிலும் தயசிய மகோபகாரம் பெருமாள் ஞாபகம் பண்ணி நம்மளை காப்பாத்துறது. கமலா நிலையத்தையா தயாளு தயாளு கமலாவிலே தயாளு, அவன் அந்த தயை கொண்டு வந்து யாரு தயாளுதான், நீ தயையுடைய பாத்திர பத்தியவன், அவன் அவனே கமலாவிலையன், கமலான பிராட்டி அவனுடைய வச்சிருக்க, அவன் ஒரு பக்கம் நகைச்சியம் நாபராஜிதி யாரெல்லாம் தப்பு பண்ண சேர்த்து சொல்லிட்டே இருக்கான், ஸ்ரீபூரியெல்லாம் தயை வேறு இப்போ நிரூபணே நிஷ்கருணா கருணையே கிடையாது, என்ன பண்ற பாபம் பயங்கரான்றதும் உண்டு, எது பாபங்களுக்கு அதே மாதிரி பாபங்கள் அவருக்கு கருணை இல்லாதவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருக்கு பாபம் பாபங்களுக்கு இப்படி கூட இருக்கலாம், தயை கோபமே வராது, தயே வடிவு அப்படின்னா எனக்கு எப்படி ரெண்டு பக்கம் நிசம்பன மாதிரி ரெண்டு பக்கம் வைக்க எப்படி இருக்கு, சில பேர் மற்றவாளுக்கு அழகா உபதேசம் பண்ணுவா தான் வச்சுக்க மாட்டான், பரவோபதேசே பாண்டித்யம் சர்வேஷாம் சுகரோகணம் தர்மே செய்ய அந்த சஜித்து மகாத்மனாம் இந்த சரி போயிடுச்சு, என்னாருக்கு அழகா எல்லாரும் உபதேசம் பண்றா, இது ரொம்ப ரொம்ப சுலபம் உபதேசம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி 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 பண்ணாது, தான் பண்ணி அந்த மூலியம் தானும் அனுசாரம் நிற்கணும், அவர் தான் ஆச்சாரியால் அப்படி பாடுது, தர்மே ஸ்ரீய முடிச்சா தர்ம நிச்சாரம் ரொம்ப கஷ்டம், தான் விட்டா அவங்களுக்கு மற்ற உதயம் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லுறாரு, அதனால பயந்து ஓடுறது பாபங்கள், பயமும் ஓடும் போகணும், பெருமாள் நல்ல குணங்கள்லாம் இருக்கு, அவன் பயம் பெருமாள் பயங்கிற விஷயம்னா எதுவும் வேலை செய்யாது, சிச்சி பண்ண எதுவும் வேலை செய்யாது, காத்து வீசிந்தே எல்லாருக்கும் வீசிட்டு இருக்கு, காத்து இல்லாத ஒண்ணா பொருள் காண இருக்குமா, ஏன் வீசுறது ஸ்ட்ரைக் பண்ணாது லீவு போடாது, ஏன்னா பெருமாள் பயத்தினாலே காத்து வீசுறது, பீஷாஸ்வாதப்பவதேவி சூரியன் கரெக்டா காத்தாலும் ஒளியமான சூரியன், சூரியன் லோகம் ஏது அப்போ எதுதான் ஏன் ஒளியமானார், ரெண்டு நாள் கைக்கு வரலாம் லீவு போட்டு போறோம் போட மாட்டோம், பெருமான பயம் பீஷாஸ்வாதே பீஷோதே சூரியா, அதாவது பீஷாஸ்வாத் அக்னி இந்திரன் இத்தியாதி, அக்னி சுடணும்னா சுவாவில் இருந்தாலே அக்னி வேலை செய்யும், நான் சுட மாட்டேன் உட்காடுறதுனா எப்படி வேலை செய்யும், எதனால் செய்கிறான் பயம் பீஷா இந்திரன் இப்படி எல்லா வேலையும் பெருமாளுக்கு பயந்து வேலை செய்கிறார், பெருமாளுக்கு இவ்வளவு கருணையான வாசல்ய மாதுரிய காம்பீரு எல்லாம் பயங்கிற குணமும் உண்டு, இல்லைன்னா அது வேலை செய்யாது, நிஷம் அது பயம் இரண்டு போன கோபம் அது ஒரு ஜொலிக்கிறது, அதே நேரத்தில் பக்கத்தில் பிரகாரம் நடக்கலாம் கருணையான பாரு, அதே நேரத்தில் எப்படி முடிகிறது சமுதாயம் திசையத்தையும் சொல்லப்போ காமாசியாக சொன்ன, அப்ப பயம் ஒரே நேரத்தில் பெருமாளுக்கு ரெண்டு முடியும், அகிலான சாமர்த்தியம் உள்ளவர்கள் அப்போ அதே மாதிரி ஒன்று தையைக்கு என்ன மாதிரி பாபத்தை விரட்டக்கூடிய ஒரு இதுவும் ஒன்று தையாக இருந்தாலும் அது நமக்கு அனுகூலம் அப்படின்னு சொன்னார், அது வரைக்கும் 26 வருஷம் 27 30 வரைக்கும் ஆயிடுச்சு.
கண்ட பிதற்றாமல் வளர்ந்து சொல்றதுக்கு செய்யறதுக்கும் பேச்சு ஒரு கோரிக்கையா இருக்காது. கெட்டதெல்லாம் சொல்லுவான்,
மாலிரஞ்சோலை தளர் விலராகி சார்வதிகளில் இளமை இளமை போவதற்கு முன்ன பெருமாள் இருக்கிறது. அது ஒரு மலைதானே, தெற்கிற்கு மலை திருமாலஞ்சி வகையில் நம்மாழ்வார். அழகான இளமை படுவன் தாண்டி போவதற்கு முன்ன போ பெருமாளை கேள்வி. வளரொளி மாயோன் மருவிய கோயில் பல பல ஜொலிக்கக்கூடிய எம்பெருமான் திருமாலஞ்சி அழகர் அவர்கள் கேள்வி. அந்த அழகை பார்த்தாலும் அந்த மலைக்கு போகிறான் பகவான். நீ அழகெல்லாம் தாண்டி சேர்த்தவர்கள் போ. அழகான மாலைஞ்சோலை, பொய்யில் சூழ் மாலைஞ்சோலை, தளர்வேதாகி போன கஷ்டம், உடம்பு சொத்தமாக இருக்கும் போதே போய் பெருமாள் தேவி சொல்லுது. அப்ப எப்படி பூர்ணமான ஆனந்தத்தோடு இருக்கான் சொல்லும் போது யுவா சாதிவாத்யாயகா இளமையா இருக்கணும், சாது நல்ல குணங்களோடு இருக்கணும். ஒரு எப்படி ஒரு பூர்ண மனுஷன் எப்படி இருக்கணும், யுவாவா இருக்கணும், நல்ல கல்யாணங்களோடு இருக்கணும். யுவா சாது சாதிவா தியாயகா நாலு பேருக்கு வேதங்கள் சொல்லி கொடுக்குற திறமையோடு இருக்கணும். மூணாவது யுவா சாத் சாதிவா தியாயகா ஆசிஷ்டா எந்த சாப்பிட்டாலும் கல் சாதாரம் ஜெயிக்கிற வயசுனால நல்ல சாப்பிட்ற திறமை இருக்கணும். தேக புஷ்டி பலிஷ்டா ஒரு எண்ண உறுதியாக இருக்கணும் எண்ணத்துல ஆசித்து பலிஷ்டா தேக பலம் இருக்கணும். இப்படி இருந்து இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யம் இவருக்கு இருக்கணும். இவர் இருந்தால் அவர் மனுஷன் பூர்ண மனுஷன் இருக்கலாம் யாருக்காவது. அதனால யுவாவாக இருக்கும்போதே தர்ம தளர்ச்சிக்கு ஆசைப்படணும். யுவ தர்ம புத்தி சாதி தர்ம புத்தி யுவாவிலே வரணும். ஆட்டை இப்படி தான் அவசரம் நம்ம தான் சின்ன வயசாக்கே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒதுக்கி தள்ளாத கூடாது. அதான் அசிதில கருணை இருக்குன்னு வைக்கிற வையாசத்துக்கத்தில் தடல் விலராகி அசிதில கருணை தஸ்மாதி பால்ய விவேகாத்மாகதே சின்ன வயசுல எவ்வளவு தேடி கடைபிடிக்கணும். அவன் புத்தி உள்ளவன் அத்தியவாத சதாம் தேவா திருவை பிராணினா துருவம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ எப்பா நாளைக்கு நீ இருப்பே அவன் தெரியுமா அத்தியவா வரணும் இப்ப வரும் இப்பவே வந்துடும் நாளைக்கு வரலாம் அடுத்த நிமிஷம் வரலாம் 100 வயசு இருக்க நிறைய 100 வயசுக்கு வரலாம் அது உனக்கு டைம் தெரியாது. கருமவன் பாகம் கடித்தொன்று உழந்து உய்யவையே பெருமதி எடுத்தான் பேரவை கோயில் பெருமலையில் வரும் மாறுஞ்சோலை பெருமதேவை அடைவது திறமையே திருமாண்டிர முறை அழுவாரு. கருமவன் பாகம் கழித்து இங்கே உழந்திருக்கும் நல்ல காலம் எங்கே செய்யணும் பாபங்கள் போன ஜென்மம் ஜென்மாந்தங்களை பாபங்கள் அது கழிச்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு அனுபவம் பாவம் கழிக்கிறது முடியல அது இதெல்லாம் பாவம் கழிக்கிறது எப்போதான் அவன் தேர்வது பெருமாள் போய் வேண்ட வேண்டாமா பெருமலை எடுத்தான் இடுகை கோயில் கோவத்தெறி தாங்கினானே கிருஷ்ணன் ஆசிதா காப்பாற்றுக்குதானே பெருமலை கோவல்கங்கிரி அதே மாதிரி அந்த பெருமாள் தான் இங்கே இருக்கான் பெருமை உள்ள கோயில் பெருமாள் என்று மலை வருமலை தவழும் மேகங்கள்லாம் மேக அப்படி தவிர்த்து வரலாம் அழகான திருமலை திருவாஞ்சோரும் திருமலையின் ஆழ்வார் விவரிக்கிற அறிவே அந்த வெளி திறமையும் செய்தி பயணம் பெருமாளே பாவங்கள் கையண்டு உய்யவே கழித்து உயர்ந்து உய்யவே எப்படி போகும் பெருமாள் சேவைக்கு சேவை பாவங்கள் போகும். ஆத்து பெருமாளை சேவிக்கிறோம், உள்ளூர் பெருமாளை சேவிக்கிறோம், திருவக்ஷேத்திர பெருமாளை சேவிக்கிறோம், கடை போஜை வச்ச பெருமாளை எல்லாம் சேவிக்கிறோம். அகஸ்மாத்தினர் பெருமாள் சார் அவ்வளோ புண்ணியந்தோம் அதெல்லாம் பாவத்தை கழிச்சிடும் என் கடைக்கு போகலாம் பெருமாள் இருந்தார் பெருமாள் சேவைகளை அப்பா சில பாகம் போகணும் கடைக்கு போய் பாகம் போவோம். சந்தரிசனாதி பெருமாள் அழகாக சேவிக்கிறதுனாலையும் கண்ணத்தளர்ந்து சேவிக்கணும் அனுபவிக்கணும் பெருமாள் பெருமையை. சந்தரிசனாதி அகஸ்மாச்சமும் சாம் சம்மூட சேட்டசாம் அவனுக்கு எங்க புத்தி இருக்கு மூட புத்தி தான் இருக்கு பெருமாள் சேவிக்கிற போறியா எது வரா வந்தா உண்டு அது ஒரு சூழ்நிலம் சுபாசனம் பெருமாள் சேவிச்ச மாத்திரத்துல இதெல்லாம் போதுனர் சுவாசனம் பெருங்காய டெல்லி பெருங்காயில வாசனை வரும் இவன் பாவம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா போன ஜென்மத்துக்கு பாவம்
அது இவன் ஞாபகப்படுத்தி மறுபடியும் பாபத்தை தான் தோன்றது. அந்த வாதையினாலே குவாசனா வாசனை வந்து பாபம் பண்ண புத்தி வருது இல்லையோ, இதை பண்ணா நான் பண்ணா போலாம் அந்த பாபத்தை. குவாசனா குபுத்திச்சேன் பண்ணா என்ன கெட்டா போயிட்டு போறோம் எல்லாரும் பாபம் பண்றா அப்படின்னு புத்தி போய் தர்க்கம் வேற குதர்க்கம். இவன் நிறைய சேர்ந்து போகுது பாபம் கேட்டா அது பண்ணா அதுக்கு ஒரு காரணம் கேட்டுப்பான். சாப்பிட சொல்லுங்க வயிற்று படிப்புக்காக இது வேணாம் செய்யலான்னு ஏதாவது காரணம் நல்ல காரணமா அது குகையை துச்சே அதனால இவன் பாவமே கெட்டு போடும். குபாவச்சே இதெல்லாம் சேர்ந்தா நாஸ்திகனாராம். குபாதனா குபுத்திச்ச குதர்க்க நீதஸ்த நிதயஸ்தயா குகே துச்ச குபாவச்ச நாஸ்திகத்துவம் லயம் குகேது மயமா பாவமயமா ஆகிறான். அதனால ஆபீதான் மௌலி பரியந்தம் பெருமாள் சேவகம் பெருவடி பீடம் பெருமாள் திருவடி மட்டும் சேர்க்க போறார். அது இருந்திருக்க பீடம் பாதுகை பாதுகைகளுடைய பீடம் பாதபீடம் வேறு. பாபீடான் அப்படியே சேர்ந்துட்டே வரும். கணக்கால் பாதம் கணக்கால் முழங்கால் தொலைகள் நாபி வயிறு திருமார்பு அது கழுத்து தோள்கள் காதுகள் இப்படி திருமுடி வரைக்கும் பெருமாள் அங்கம் அங்கமாக சேவிக்கணும் அனுபவிக்கணும். பாபீடானே மௌலி பரியந்தம் பஷ்யதா புருஷோத்தம் அவங்களும் தான் புருஷோத்தம் மற்றவெல்லாம் அசமாள் அவன் சேர்த்துதா பாதகாணி ஆசுரிஷந்தி பஞ்சமா பாதகம் சொல்லக்கூடிய குரு தர்பகவான் சொர்ணஸ்தேயம் பிரம்மஹத்தி இப்படி நாலு பாதகங்கள் அவரோடு சேர்றது ஒரு பாவம். அஞ்சு பாதகங்கள் போகாது அனுபவித்து ஆகணுன்றாரே பெருமாள் சேவித்தா சீமையை சேவிக்கிறாரே பாதகங்களோடு போயிடுவார் பாருங்க. பாதகாணி ஆசுரிஷந்தி சிம்பிள் சுபபாதகம் அஞ்சமா பாதகம்னா அறுபது பாவம் மேல கிட்டத்தட்ட உபபாதகம் சொல்லுங்க அதெல்லாம் போகணும் அப்படி போகக்கூடாது. பெரியார்க்கு சக்தி கிட்டே பெருமாளை சேவிக்கணும் கேட்டையும் சேவிக்கணும். எப்ப போறது எப்ப போகலாம் கிட்டே வேண்டிய ஒரு வண்டி கிண்டி வச்சுட்டு புக் பண்ணிட்டு போனோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை உடம்புல சக்தி இருக்குமா ஐயோ குழுது பதிலிக்கு போறது. அதனால பெரியார் அறிவிக்கிறாரு சர்க்காரத்து ஈடுபடாதே போறான் மரணம் வருது. வாயுறு உறக்கம் வாங்கி வலிப்ப ஆர்ந்த நீர் கோழி கண்கள் மகிழ்ற்ற வாயுறு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தார ஒரு பக்கம் மலற்ற தீயொரு பக்கம் சேருவதன் முன்ன அவஸ்தையெல்லாம் ஒற்றைக்கு பிரமாணம் சேர்க்க வேண்டாமா வயது ஆகி போச்சு மரணம் நெருங்குது வாய் வைத்திருக்கு இது வாயுறு பக்கம் வாங்கி வலிப்ப வலி வருது போனா போனா வலி வருது வாயிலே அறிஞ்சு எல்லாரும் காக்கா வலிமா அவசப்படுறான் வயசாக வயசாக இதெல்லாம் வரும். ஆர்த்த நீர் ஆர்ந்த நீர் கோழி கண்கள் கல்லுன்னு காலம் இல்லாதே ஜலம் வரும். ஆனந்த வாழ்க்கை ஆனந்தம் வந்தால் கண்ட தண்ணி வரும். துக்கம் வந்தால் அடிச்சு உதச்சி துக்கம் வந்தால் தண்ணி வரும். பெருமையும் தண்ணி வரும் வயசானதுக்கு சுபாவம். ஆர்ந்த நீர் கோழி கண்கள் மிழற்ற கண் சுழற்றது திரும்பி மாதிரி பெரிய அனுபவம் இது. தாயொரு பக்கம் ஐயோ போயிட போறானே தாய்க்கு பாசம் தாய் மாதிரி ஒரு தெய்வத்தை உண்டா அவனுக்கு தாய் இருக்கா அந்த வயசுல ஐயோ போயிட போறானே தாய் ஒரு பக்கம் கலவர தந்தை ஒரு பக்கம் எனக்கு பெருமாப்படுவனா தெய்வன் இவனுக்கு நான் பெருமாப்படுவேன் திசை வந்துருத்தேன் தந்தை ஒரு பக்கம் அவன் விசாரம் அவனுக்கு தார ஒரு பக்கம் ஐயோ போயிட போறாரு சம்பாதி கூட்டியிருந்தாரு எனக்கு வைதவியம் வந்துட போறது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பாவத்தை அழகிற திசை ஏற்பாடு பண்ணியாச்சு உடனே ரெடி பண்றா அக்னி கொண்டு போடாதார் ஸ்மசானத்துக்கு கொண்டு போகும்போது பூமிக்கு தீ ஒரு பக்கம் வந்துட்டு போயிட்டு தீர்மானம் ஆயிடுச்சு செட்டி அக்னி செட்டி கொண்டு வச்சாச்சு இதெல்லாம் நேரத்துக்குமே பெருமாள் நினைக்க வேண்டாமா பெரியாழ்வார் பசீதில கரை இணையின் இதெல்லாம் நினைச்ச வயதுதான் பசீதில கரை தேசிய தாக்கல் கரணங்கள் இந்திரியங்கள் ஒருந்தி செதறி போறதுக்கும் என்ன பராக்கிரமர் சொல்ற சொல்றார் பெருமாள் நினைக்கணும் அது அந்திய விதிகள் நினைக்கணும். உபாசனம் பண்றவனுக்கு பக்தி யோகம் பண்றவனுக்கு கண்டிப்பா போகணும். மானதிரியத்தை பெருமாள் நினைக்கணும் அப்பதான் மோட்சம் வரும் அவனுக்கு. பிரபன்னர் இது வேண்டான்ட்டார் ரகுவராஜ பெருமாள் ரொம்ப சௌக்கியமாக சரணாகிதான் தத்துவம் நம்ம தான் பெருமாள் தான் ஸ்ரீ லட்சுமண் சேர்ந்த சீப்பதி தான் உபாயம் அவன் தான் உபயோகம் ரெண்டு வந்தான். அதனால அந்த பிரதி வேண்டாம்னு சொல்லுது ஆனால் முக்கியவர்கள் முழுவதும் வேணும்
வராக குணம் கிருபையா சொன்னார். வராக குணம் அவன் சுவாமி பிரபலமானது மனதுல வலி இருக்கான், எங்க நினைக்க போறான் அப்படின்னு பூமி தேவி கேட்டாலும் பூமி தேவிக்கு பகவான் சொல்றார். இதே மனதில் ரெண்டு ஸ்லோகம் வராகிரம ஸ்லோகம் ரகசியத்தை சேர்த்துக்க ரகசிய சிகாமணினே பண்ணார். ரகசியத்தை ரெண்டு ஸ்லோகத்தை வச்சு பெரிய விதமாக பேசுகிறேன். ரெண்டு ஸ்லோகம் தான் வராக குருநாள் பூமி தேவிக்கு சொல்றார். இதே மனதில் துஷ்வர்த்தே சரீரே இதி யோனரஹ தாது கிராமியே ஸ்வத்தா விஸ்வரூபம் ஜமாவஜம் ததஸ்தம் மியமானம் து கஷ்டபாதான தன்னிவம் அகம் ஸ்மரான் வந்தத்தம் நகார் பரமான் கதிம். அவன் பிரபலனவன், அவனுக்கு இந்த மரண சமயத்தில் என்ன நினைக்கணும் நேதம் வேண்டாம். ஏற்கனவே என்ன நினைச்சு நினைச்சு பக்தனா இருந்தவர். சிதே மனசு சுஸ்வச்சே மனசு மன திருகாத்திரமா இருக்கும்போது, இந்திரியங்க திருகாத்திரமா இருக்கும்போது, சரீரம் நன்னா இருக்கும் போது எந்த மனுஷன் என்ன நினைச்சு பகவத்தை பண்ணி என்னைய நினைச்சு சிவாகி பண்ணாலும் மரண சமயத்துல தாது சமம் ஏற்பிதே கபவாத ஸ்ரேஷ்மங்கள் சொல்லுவா. உடம்புல தாதுக்கள் வைத்தியர்கள் சொல்லுவா, ஒவ்வொரு அளவு உண்டு. இது மரண சமயத்துல எல்லாம் ஒரே அளவா வந்துடும். ஒரே அளவா என்ன மரணம் வந்துட்டு இந்த தாதுவாத பெற்ற தாதுக்கள் எல்லாம் ஒவ்வொரு அளவுல இருக்கணும். அதிகமா இருக்கக்கூடாது, ஒன்னு குறைவா பண்ணுற குறைவாகவும் அதிகமா அளவு இருக்கு. இது சரிசமமா வந்துட்டு தான் மரணம் வந்துட்டு அர்த்தம். தாது அப்படி அப்போ என்ன பண்றான், இயற்கை நன்னா இருக்கும் போது என்ன நினைச்சானே பகவான் சொல்றார். ஸ்மர்த்தா எனக்கு சொல்ல முடியாது, வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அப்ப இயற்கை நன்னா இருக்கும் போது என்னையே நினைச்சவன் என்னையே நினைச்சா யார் தெரியுமா, விஸ்வரூபம் நிகழ்ப்பூடு வியாபிச்சிருக்க விஸ்வம் விஷ்ணு என்னை யார் நினைக்கிறானோ பிறவாதவன் நான். பெருமாள் பிறக்கிறாரா, சொர்க்கம் பெருமானா பெருமாள் ஒன்று பண்ணப்பட்டவாள். பெருமாள் எப்ப பிறந்தா தாய் தேவன் யாரு சொல்ல முடியாது. அனாதி நேரம் தேர்வெடுக்கும் அப்படிப்பட்டவன் நன்மா வீழ்ச்சியை பண்ணிட்டான். பக்தி பண்ணிட்டே நல்ல உயர்ந்த பக்தன். மரண முறையில் என்ன நினைக்க முடியல, கவலை இல்லை என்றதாக பெருமாள். சதஸ்தம் பிரியமானந்தம் இந்த தாது சாமியங்கள்லாம் வந்த போது கொஞ்சம் ஆகிட்டு மரணம் ஆக போறான். கட்டியா போச்சு உடம்புலாம், பானை இருக்கிற சந்தேகப்பட்டு பார்க்கா கட்டியா போச்சு சுவாமி தான் உடம்பு கட்டவா நீட்டு சென்று சலனும் சலனே இல்லை. பெருமாள் சொல்ல அந்த திசையில அகரம் சுவாராமி பக்தம் அந்த மரண திசையில் அவன் நினைக்கிறது போது நான் நினைக்கிறேன். அல்வாசம் அருள் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே, நிரந்தரமா நினைக்கணும் பகவான் நீ நினைக்கணும். இதுதான் வராகரம ஸ்லோகம். அகரம் சுவாராமி மத்தம் நயாமி பரமாங்கதி. அதனால இதெல்லாம் கேத்திரவாசத்தினாலே இதெல்லாம் நல்லது ஏற்படும். குலசேகராவ சொல்றாரு, இதே சீனிவாசனை பத்தி தான் சொல்றாரு. அவர் எங்கேயோ கேரள தேசத்தில் அவதரிச்சவர், ரங்கநாத பக்தர், சீனிவாசங்கிட்ட மகாபக்தர். ஒரு பதவியாக சீனிவாசம் திருமலையில போகாத போயிடுமே, அங்க இருந்தா போதுமே. கோனேரி வேங்கடத்தில் கோனேரி வாழும் குருகாத்திருப்பேனே. திருவேங்கடத்துல எத்தனையோ போட்டு குளம் கொட்டையெல்லாம் இருக்கு, அங்க சின்ன சின்ன குருவியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி குருவி எவ்வளவு பாக்கியம் எனக்கு. நான் குருவா திருமலையில திருவேங்கடவன் பாதத்துல கடாட்சத்துல ஒரு ஏரியில குருவியா பிறக்க மாட்டேனா ஆரம்பிக்கிறார். சுனையில் மீனாய் பிறத்தேன், மலையில அங்க சுனை இருக்கு, அந்த சுனையில பிறக்க மாட்டேன். மீனா இருந்தா போறோம் பொன் வெட்டில் பிடித்து, இல்லைன்னா அரசு பாக்கியம் இருந்தா பொன் வெட்டில் பிடித்து. பெருமாளுக்கு பொன் விட்டதால் அங்கே பார்த்து சமர்ப்பிக்க பாக்கியமாக கிடைக்காதா எனக்கு. திருவேங்கடவனுக்கு செண்பகமாய் செண்பக பூக்கள் செண்பக மரங்கள் என்று ஒரு மரமாக பிறந்தாலும் போகும், செம்பகமாக நிற்கும் அதுவே வேணாம். அதுதான் சேதனம். கல்லு கட்ட கம்பம் ஒரு கம்பம் மாதிரி அச்சேதனமாக கூட இருக்குமா. குலசேகர ஆரம்பித்து சொல்லிட்டு வரோம். கோனேரி வாழ் குருகாய் பிறப்பேனே, குருவியா குளம் போட்டியில பிறக்க மாட்டானா, சுனையாய் சுனையில மீனா பிறக்க மாட்டானா, அத்தையனாக ஒரு பொன் வெற்றி பற்றி ஒரு அஜ்ய பார்த்து எங்கேயாவது ஒரு நாள் சமர்ப்பிக்க மாட்டானா, செண்பக மரமாக இருக்க மாட்டானா, ஒரு கல் கம்பம் கல் கம்பம் தம்பகமாக இருந்தாலே போடுவேன், ஒரு கடாட்சப்பட்டா போறா திருவேங்கட மலையில பொற்கோடாகும். அதெல்லாம் வேண்டாம், பொன்னாலே பெருமாளுக்கு கோடை வச்சிருப்பான், எல்லாம் பொன் தானே. அவர் என்ன பொருள் அந்த வாசப்படி அங்கே பொற்கோடா பாகவதாக என்னை மெரிச்சிட்டு போவாளே அந்த பாட்டு கிடைக்காதா.
கலங்களாராய் காத்து ஆறாய் பிறக்க மாட்டான் காணாராய் நெறியாய் கிடக்கும் படியாய் படிவிட்டு எல்லாம் மெரிச்சிட்டு போவார் நான் சேதரமாக வாங்க படியா இருந்தா அவனை பார்த்துட்டே இருப்பேன் அந்த பாக்கியம் கிடைக்காதா பொன்மலை அது வேண்டாம் திருமலையில் ஏதாவது கையில் கட்டாமட்டு பொது பூச்சி என்ன போறோம் சொல்லி ஆடி வைக்கிறாரு இப்படி அதான் அசிதர கருணேஸ்வின் அசிதர கருணேஸ்வின் அஷ்டகக்ஷதஸ்வாச விருத்தம் மூச்சு எல்லாம் நன்னா இருக்கும் போதே சிந்துகள் நன்னா இருக்கும் போதே பபுஷி கவன யோகிய திருமலைக்கு வரக்கூடிய சக்தி இருக்கும் போதே வாசமாதாதேயம் அங்க வந்து இருக்க மாட்டான் வாசம் பண்ண மாட்டான் கேத்திர விசேஷம் விஷகுஷி கடக்கே அடி மேல ஏற முடியா கீழே இருந்துட்டு போறேன் என் செய்ய சுப்பதிகிதைகி புதிர்தம் அதனால மதுமதனதையே ஐக்கியமொழியே பத்னியான தையே அவர் தானே காமிச்சார் மூக்ஷு வை சரணமகம் பிரபத்தியன் ஹைகிரிவன் அவனை பத்தி பிரபந்தி பண்ணக்கூடிய ஸ்லோக வேதம் வாரதாரா விசேஷி அங்கங்கே நெல் வீழ்ச்சியெல்லாம் இருக்கக்கூடிய அதெல்லாம் திருவள்ளி நான் இருக்கக்கூடாதா ஆடுவரையெல்லாம் இருக்கக்கூடாதான் 31வது ஸ்லோகம் கூட 32வது ஸ்லோகம் கவிதித நிஜயோக க்ஷேமம் ஆத்மான வைக்கியம் குணவரதீதம் மாம் குப்து காமாதயேத்வம் சரவதி சதுரைஸ்தே விப்ரவைஹி சீனிவாதே பகுமதி வனபாஜாம் விந்ததி ஸ்ரீதரன்யோ அவிதித நிஜயோக க்ஷேமம் எது ஆத்மாவுக்கு எது க்ஷேமம்னு எனக்கு தெரியல யோகக்ஷேமம் யோகக்ஷேமம் வகாமியம் சொல்றார் பகவான் ஒரு யோகம் மட்டும் இருந்தா போறாது க்ஷேமம் மட்டும் இருந்தா போறாது எப்படிப்பா யோகக்ஷேமம் அப்படின்னு கேட்பா வார்த்தையில அர்த்தம் என்ன நமக்கு வராத வரக்கூடாது ஒன்று வந்ததுன்னா அது யோகம் அது கோயில் என்ன பண்றது போட்டி சொல்லாமா உடனே போய் சுத்தலாம் அது என்ன பண்ணு அது காப்பாத்தி ரட்சிச்சு அது நிறைய இருக்குது க்ஷேமம் அவிதித நிஜ யோக க்ஷேமம் இந்த யோகம் க்ஷேமம் பெருமாள் சேர்றது இது காப்பாத்துக்கிறது கிடையாது ஜீவாத்ம பரமாத்ம சுரூபத்தை நான் விசாரிக்கல ஆத்ம அனபக்கியம் இது கல்வி நல்ல குணங்களா எங்கிட்டு இருக்கா அபராத சக்கரவர்த்தி சொன்னார் குணல விரகிதம்மா குணத்துல ஒரு துளி குணம் கூட கிடையாது அரவதி சதுரைஸ்தே பகவான் சர்வ சமர்த்தன் விப்ரமைகி பல லீலைகளை பண்றான் சீனிவாசன் அவனை அடையத்துக்கு தயாதேவி ஒத்தாசை பண்றான் விராட்டி வசதி ஒத்தாசை கூட அடிக்கடி அனுபவிக்கிறோம் விராட்டி பெருமாட அடைக்கிறது ஒத்தாசை பண்றார் விராட்டி பூதேவி ஒத்தாசை பண்றார் பெருமாள் எப்படியும் மயக்கிறார் அள்ளி மலர் மாதர் போக மயக்குகள் எப்படியோ அவன் எப்படி வைசீகரிக்க பண்றதோ பணிபுரார் அந்த சமயத்தை ஏமாற்றி நம்மளை அடைய வைக்கிறார் நீதனையன் நிறை ஒன்று விலையன் குணலவர் ரஹிதம் ஆழ்வார் அகவசியபராத சக்கரவர்த்தி குணலவர் ரஹிதம் மாம் நீதனையன் நிறை ஒன்று விலையன் அதனால யோகக்ஷேமம் எங்கிட்ட இல்லையே அபூர்வார்த்த லாபம் ஒன்று அடையத்துக்கு வேண்டிய லாபம் க்ஷேமம் அதை நிறைவேறிக்க வேண்டிய க்ஷேமம் இதெல்லாம் இல்லை இப்படி எத்தனையோ தேவிகள் இருக்கும்போது தயாதேவிக்கு இடம் யார் கிடையாது ரொம்ப தயவு பண்ணி நம்மளுக்காக ஆசைத்துவா காப்பாற்றுறதுக்கு பெரியமான எப்பயோ பண்ணி பண்றதுனால இவா பண்ற வேறதான் பண்ற வசதியா பண்றா ஸ்ரீதேவி பூதேவி பண்றா எத்தனையோ பத்திரிகள் கோதாதேவி மலையாள நாச்சியார் திருப்பி நாச்சியார் எத்தனை பத்திரிகள் கோவில்களில் அது போக நரகாசனுடைய சிறை வச்சிருந்தாங்க அத்தனை பெண்களையும் பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டார் கோபிகள்லாம் கேட்க வேண்டாம் மகிஷிகள் வேற பட்ட மகிழ் 8 பேர் இப்படி பேர் எத்தனை கணக்கு பண்ணா 16000 ஆண்டாள் அளவுக்கு ஆச்சியார் திருமகள் 16000 தேவி மகன் பார்த்திருப்ப சங்கத்தை பார்த்து கேட்க பெருமாள் சங்கத்தை பூஜை இருக்க வாயில வச்சிருந்து ஆண்டாள் ஆசை பெருமாள் கல்யாணம் பண்ணணும் நான் என்ன பண்றது எத்தனை பேர் பத்திரிகள் அவன் பெருமாள் திருவசனத்தை சிவைக்க முடியும் சங்க பார்க்காரு எப்ப பார்த்தாலும் வாயில வச்சிருக்காரு பெருமாள் பெருமாள் திருவசர பானம் எப்படிதோ உங்களுக்கு தான் தெரியும் செங்கரையா 16000 வரும் தேவி மகள் பார்த்திருப்ப பெருமாளை அகர பானம் பண்ண நினைக்கிறார் பத்னிகள் அவதார பத்னிகள் சீர்கோதி தேவிகள் இன்னும் லோகத்துக்கு கோபியர்கள் 16000 பத்னிகள்
எத்தனை பேருக்கும் மாளிகை கட்டி எழுந்தார் துவாரகையில ஒவ்வொரு ராத்திரியும் சோதரத்தை கண்ணாம இருக்க அப்படின்னு போல பாகவத பரிதாராயவர் தேவிமார் பார்த்திருப்ப மது வாயில் கொண்டால் போல் தேனை சாப்பிட்டா விடுவானா தேனை நக்கிடுமா சொல்லலையோ நக்கிட்டே இருப்பான் தேனாய் கையை நக்கிட்டே இருப்பான் அது மாதிரி சங்கத்தை பெருமாள் வாயில் வச்ச உடனே அதை விடுறதுக்கு மனசு இல்லை சங்கிக்கு அவர் ஊதினா கூட அப்படியே வாயில் சங்கு அது வரைய பொறாம வராதா அப்படி அனுபவிக்க ஆண்டார் பதினாறாம் ஆயவர் தேவிமாக வாத்திருப்பன் மதுவாயில் கொண்டால் போல் மாதவன் தன் வாய முதல் மாதவன் லக்ஷ்மி பிராட்டி பரவ போட மாட்டாளா மோகன லக்ஷ்மி லக்ஷ்மிநாதன் இவன் நீ சங்கதவனா இருக்கியே மாதவன் அவனுடைய வாயில் இருக்க சங்கு இருக்கே ஏ சங்கே மற்றவாள் என்ன பண்ணுவார் சிகிரமாக மாட்டாளா பொதுவாக ஒன்பதனைப்புக்கு அப்ப கேப் போடு நீ கொஞ்ச நாள் வாயில் வச்சுக்கோ ஒவ்வொருத்தா வந்து பெருமாள் ஆதரத்தை பாலம் கொண்டு போறேன் இடம் கொடியா நீ விட மாட்டேன் பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்ட கால் நீயே அனுபவிச்சிருந்தீங்க அதரமானத்தை சிதர் யாரோ பொறாமப்பட மாட்டாளோ பார்த்தோம்னா செல்வப்பெருன் செங்கு அதனால எங்கே அப்படி தயாதேவி என்ன பண்றாங்க சீதேவி பூஜை இத்தனை தேவிகளும் ஜீவனுக்காக பாடுபடுத்தி பெருமானில் அடைகிறாள் நீ ரொம்ப பண்ற தை ஜாஸ்தி மற்றவர்களால குணங்கள் ரொம்ப அதிகம் அதனால அவாளும் கொண்டாடுறா பொறாமப்படுறதில்ல சங்கர் யான மாதிரி யாருக்கு பொறாமப்படுறதில்ல தயாதேவி குணத்தை பார்த்து இவா சந்தோஷப்படுற ஸ்ரீதரணியோ ஸ்ரீதேவி என்ன தரணி என்ன பூமி தேவி என்ன அவள்தான் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு பேர் சில பக்திகள் இருக்காரு பெருமாள் கிரகஸ்தான் பிரம்மச்சாரியா என்ன புதுசாக கேள்வி கேட்கலாம் ஒத்திய கிடையாமண்டாலே அவன் கிரகஸ்தன் பதினேழாம் ஆயிரம் அடிக்கிட்டே போரு அவர் பிரம்மச்சாரியா அவர் பிரம்மச்சாரி அவருடைய கிருஷ்ண சகஸ்ரநாமத்துல அனாதி பிரம்மச்சாரியே நமஹ பத்தி ஆசை இல்லாதவா பத்தி நெருங்காதவா பத்தி தொடாதவா சீல தொடாதவா ஒரு திருநாமம் இது எப்படி சுவாமியினர் பரீட்சத் உசராக இருப்பதுல பரீட்சத் கறி கட்டிய ஆயிட்டான் திருவாகம் திருவடியால சொல்றார் என்ன சொல்றார் நான் அங்கே பிரம்மச்சாரியா இருந்தா இந்த சிசு போயிட்டு சிசு போயிட்டு அப்ப பிரம்மச்சாரியாரு கிருஷ்ணன் வேடிக்காரு அனாதி பிரம்மச்சாரியே நமஹ அதனாலே இப்படி கொண்டாடுறார் ஸ்ரீதேவி தயாவி அவன் வந்து திருமலையில இருக்கான் நம்ம பாபத்தெல்லாம் போக்கிறாள் மாயாவி பரமானந்தம் வைகுண்டித்வா வைகுண்ட உத்தமம் சுவாமி குஷ்கரே அபயாசகமோது மாயாவி பெருமான் ஆச்சரியமான மாயங்கள் உடையவர் மாயத்தை திறக்க முடியாது இவ்வளால அவன் அவதாரமே மாய சங்கற்பம் மாயம்னா எல்லாரும் கிருப பண்ணணும் மலையில ஏற்றுக்க அச்சாவதாரமாக பரமானந்தம் திருவோ எப்போ ஆனது குறைவே இல்லாத எடு வைகுண்டம் அதான் விட்டு வந்தான் சுவாமி வைகுண்டத்தில் எப்போ நித்திய சூரியர்கள் முத்தாலாம் அவன்பைகளை விஸ்வசேவன் கொண்டாடுக்காருமே அது மாதிரி உயர்ந்த இடமே கிடையாது திருவாதூர் புருஷா மற்ற லோகம்னா கால் பொங்குன்னா வைகுண்டம் முக்கால் பொங்காச்சு அவனுக்கு என்ன பருவங்க நம்மளுக்கு வந்து இறங்கி வரான் பாருங்க அவ தாரம் டீ ப்ரமோஷன் பகவானுக்கு குறைவு இங்க வந்தா இருந்தா நம்ம வைகுண்டத்து வரான் மாயாவி பரமானந்தன் தித்வா வைகுண்டம் உத்தமம் எங்க வராங்க நேர திருமதிக்கு வரான் சுவாமி புஷ்கரணி தீரே வராகத்துடைய கஷேத்திரம் அது வராக கஷேத்திரம் அது அங்க பெருமாள் அவன் வந்து இடம் கேட்டு வந்து நின்றுறான் சுவாமி புஷ்கரணி தீரே சுவாமி எங்க இடம் கூட நீ புஷ்கரணியில் இருக்க அந்த பக்கத்தில் நீ இந்த பக்கத்து எனக்கு இடம் விடும் சுவாமி புஷ்கரணி தீரே அந்த புஷ்கரணி அவ்வளோ வசதி உங்க சம்பந்தம் எனக்கு வேணும் ரமையாசகமோதே நீ பூதேவியோடு இருக்க நான் லக்ஷ்மியோடு இருக்கணும் இடம் கூடும் ரமையாசகமோதே அந்த ரமாவுடைய ரூபம் லக்ஷ்மியோட ரூபம் தான் தயாதேவியம் இங்கே வந்தால் பாபங்கள்லாம் போயிடும் மாயாவி பரமானந்த இங்கே வர சுவாமி புஷ்கரணியிலே வராது அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் தெய்வோட நமக்காக திருமலையை சேவை சாதிக்கிறான் அந்த இடத்துல நல்ல கஷேத்திரவாசமாக எனக்கு கிடைக்காதா அவித்தித யோக க்ஷேமம் ஆத்மா அவைக்கியம் நான் வர முடியுமா புண்ணியம் பண்ணாதான் மலைக்கே போக முடியும் சுருவளவியம் நம்ம போகலாம் நினச்சா போக முடியாது பெருமாளே கூட்டுகளும் சுருவளவியம் குணலவரகி தம்மாம் கோப்துக்காமா தையத்தம் வர பண்ணுறேன் தையே நீ ரட்சிக்கிறேன்
லட்சணங்கிற குணம் உங்ககிட்ட தான் முதல்ல இருக்கு. கோப்து காலமாக வையேத்தம் பரவலி சதுரை பிரமையி சீனிவாதி அவர் லீலா போகம் எல்லாம் கொடுக்கிறவன், பல பலவித லீலை வைப்பான், சிருஷ்டித்து சமாதிகளும் கூட அவன் லீலை. ஒரு பாபத்தை பார்த்தா விடுவான், ஆனால் தண்டதரன் அவன் லீலை தண்டதை கொடுக்கதே ஒரு லீலையை நினைச்சுட்டானா, அந்த அபாயத்தை நீ ஆபத்தை நீ நீக்கணும். தயாதேவி நீ நீக்கினியா, நீ உன் குணத்தை பார்த்து ஸ்ரீபூதேவிடம் கொண்டாடுறா, ஏன் அவளுக்கு அந்த குணம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த சோத்திரத்தை முடிக்கிற 33வது ஸ்லோகம். சரவித லட்சம் பக்ஷபாதானபிக்யம் சகுணமனு விதேயம் பிராப்தி பிராப்ய பத்மாதராயம் மகதி குணசமாஜே பிரதிபதி யதார்த்தம் மானபூர்வம் நிலையத்துவம். ஆகினாரே பிரதிபதி யதார்த்தம் பாப்பனோ மாமகானாம், நீ பெருமாள் போய் வாதாடுற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம். தயாதேவி இவன் பாபம் செய்தானா, பிராட்டியே கேட்கிறா, நீ கேட்க மாட்டியா? பிராட்டிக்கு ஒரு தயை ஒரு குணம், பெருமாளுக்கு ஒரு தய குணம், அந்த தயையே ஒரு ஓபத்தை பத்தி கேட்க மாட்டியா நீ? நகஸ்தம் நாபராஜதின்னு அவ சொல்றா, ஹனுமானுக்கு எதாவது சொல்றா பிராட்டி உருவான சீதை, இது தொந்தது பண்ணதை பார்த்துட்டு ஹனுமான் இல்லம் துவம்சம் பண்ணி தொலைச்சுட்டுமான்னு கேட்கிற ஹனுமான், பொறுமை வேணும்பா, கருணம் ஆரியேன, ஒரு காரியத்தை செய்யணுமே கருணை வேணும். அதுக்கு ஒரு பிரேதம் ஒரு பிரமாணம் ஒண்ணு இல்லை, கோபம் தானே. அதனாலே அனுமானி யார்தான் பாவம் செய்ய வேண்டும், இது பிராட்டியுடைய ஒரு சுபாவம். நகஷ்டமே நவராஜதி சொல்ற பெருமாளி குணம் தயைக்கு கேட்கவே வேண்டாம். பிராட்டி வேணா பெருமாள் இல்லையா, பெருமாள் பிராட்டி தான் முதல்ல வைக்கணும். பல வயது லட்சம் ஏன்னா அவனுக்கு எப்படி எப்படி தினம் கொடுக்க ரொம்ப கிடையாதுமா, பிராட்டி ஏமாத்த கூட தினம் கொடுப்பான், அதையும் தடுத்து நிற்கிறான் பிராட்டி. பல விதரண லட்சம் அவன் கேட்டா காரணம் சொல்லுவான், ஏன் தினம் தரே பக்ஷபாத அரவிக்யம், பக்ஷபாதம் கிடையாது எனக்கு, அப்ப எல்லாருக்கும் மோசம் கொடுக்கணும், இவ்வளவு பாவம் பண்ணிருக்கான், நூத்துக்கணக்கான பாவம், லட்சக்கணக்கான பாவம், ஆயிரக்கணக்கான பாவம், நான் தினம் கொடுப்பேன், நான் பக்ஷபாதம் தோஷம் சொல்லுவாரு, இவன் ஒரு பக்கம் சாயலான்னு சொல்லுவாரு, அதனால தண்டன ஆளுகிட்டு தண்டன் கொடுப்பேன், சாமர்த்தியம் உண்டு எனக்கு. பலவித லட்சம் பக்ஷபாதானபிக்யம் பிரகுணம் அபிதேகம் சௌரபிய குணம் இருக்கு, அதே சமயத்துல ஆசிரியர் பக்கத்துல எனக்கு இருக்கு, அந்த குணத்தை எடுத்துக்க அப்படின்னா யார் இவன் பத்மாசகாயம்லாம் அவன் பிராட்டி ரமாசகாயம் மகதி குண சமாயம் அவ்வளவும் குணம் இருக்கு, நீ ஏன் லட்சம் தண்டன தர்மத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், உனக்கு இங்கு வசீகரம் சிவனாய் பண்ணா வசீகரம் அப்படின்னு ஆயுத வேலையோ அதை ஞாபகப்படுத்துறாள். பிரதி வந்து யதார்த்தம் கோர்ட்ல வாதாரமாய் வாதாரா பெருமாள் சொல்றா பதில் சொல்றா, அப்ப எவ்வளவு சாஸ்திரம் பிரபந்தனுக்கா பாத்திரம் நீ தான் சொல்லுவீ சாஸ்திரங்கள் பாசாஸ்திரங்கள்ல, அது மறந்து போச்சா உனக்கு, உனக்கு எவ்வளவு குணம் இருக்கு, அது ஒரு குணம் தான் தயை நான் வந்திருக்கேன், அந்த தயை உனக்கு இருந்து சொல்றாரு, எவ்வளவு குணங்கள் பாஷிக்காரன் சொல்றாரு, சிறப்பு குணங்கள் சொன்னார் சகசிரநாமத்தில் வாதாடுறார், கோட்டில் வாதாடுற மாதிரி தை புதி வதசி அவன் கேட்கறதுக்கெல்லாம் எதிர் டிஃபென்ஸ் பண்றான். மானபூர்வம் தயத்துவம் எப்படி சொல்ற எப்படி சொல்றேன்னு பிரமாணம் எடுத்து வைக்கிறான், இங்க நீ சொன்ன அங்கே சொன்ன கீழே சொல்ல பாஞ்சாரம் சொல்லிருக்கேன், இருந்தா சொத்தங்களும் அவனை பண்ணிருக்கான். நான் பூதம் ஸ்ரீதேகம் நான் எப்படி பாபத்தை கைக்கு தடம் கொடுக்க இருப்பேன், அவன் கேட்கறான் கர்மா பண்ண கர்மாவை அனுபவிக்காத அந்த கர்மா கழியாது அப்படி அவன் சொல்ற கற்ப கோட்டி சதையிறப்பி கோட்டி ஜென்மம் கழிச்சா ஒரு பாப்பாவது தொடர்ந்து இருக்கும், அதனால மறுபடியும் பிறக்க வேண்டியதுதான். அதனால நீ சாப்பிடவே சொல்றீங்க என்ன பண்ணுவேன், இவ வாதம் பண்றாரு சம்சார தந்திரவாகி ரக்ஷாபேக்ஷாம் பதீட்சதை பெருமாள் ஒரு இடத்துல சொல்றீங்க ஞாபகப்படுத்துறா, நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்றேன், நிர்வாகம் வந்து பாவம் பண்ணுவா புண்ணியம் பண்ணுவா, கொஞ்சம் புண்ணியம் பண்ணுவா நிறைய புண்ணியம் பண்ணுவா, கொஞ்சம் பாவம் பண்ணுவா நிறைய பாவம் பண்ணுவா, இப்படிதான் பண்ணி ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன். அப்ப நான் ஆபீஸ் ரூபாய் நடக்க வேண்டாமா, பகவானே சொல்லுங்க நீயே சொல்லுகின்றார், எவ்வளவு பாவம் பண்ணா காப்பாத்துன்னு கேட்டானா நான் காப்பாத்தேன்னு சொல்லிருக்கேன் நீ எவிடன் அவன் வாக்கிய கொண்டு வாதாடுறான். தேவானாம் தானவானான் சாமானிய வலிதெய்வதம் அவன் சொல்றான், நான் பொதுவாச்சே நான்
தேவதைகளுக்கும் நான் தான், ராட்சதர்களுக்கும் நான் தான், அசுரர்களுக்கும் நான் தான், பொதுவான தேவதமாச்சு. எப்படி ஒருத்தர் பாபத்தை பார்க்கிறார்கள், நீ பிரபந்த லட்சணம் சொல்லிக்கே காஞ்சிபுரத்துல தேவபெருமான் போர்டு போட்டு பவன ரக்ஷிதான், நீ என்ன நரக தெரிஞ்சா போர்டை தூக்கி போடுன்னு இருக்கு. அதனால இது பொதுவானவன் எத்தனை அவதாரம் எடுத்த சௌரபியத்தை காமிக்க, குரங்கோட பழகின நீ யாரும் குறைஞ்சின, கோபிகளோட பழகின மாட்டுகளோட பழகின, என்ன ஆச்சரியம் இது. அதனாலே சர்வபூதம் சமூகம் கீதை வேறு சொல்றீங்க, அவதாரா ரூல்ஸ் காட்டி சமூகம் சர்வபூதம் சொன்னீங்க, நம்ம சரணாகன உள்ளி நீ இருக்க வேண்டிய. அதனாலே காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றணும், அடிக்கடி கோதாசன் சொன்னாலே கோபம்ங்கிறது பிராட்சி பக்கம் திரும்புறான் அவன் காப்பாத்திருந்தான், இந்த பக்கம் திரும்பினா பூதேவி சொல்றான் காப்பாற்று. ரெண்டு பேரும் இப்படி சொல்றங்களே பிடிக்கல, நேரம் பார்த்துதான் பகவானுடைய பக்தன் பகவான கட்டாட்சம் நேரம் விழுந்து போகுது. அது ஒரு இடத்துல பெரியதான் ரொம்ப அழகா தயக்கிற பெரியாழ்வார், பிராட்டி தான் காப்பாற்றுவாளா, சாரதான் அபராதமனுடைய பாபங்களுடைய காப்பாத்து அவளா சொல்லுவாளா, அழகா பெருமாள் சொல்றது பெரியாழ்வார் எடுத்து காப்பிடுவார். பெருமாள் சொல்லிருக்காரு கேளுங்க, தன்னடியார்த்து தாமரையாள் ஆயிரம் சிறகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்தார் செய்தார் செய்தாரே நன்றி செய்தார் ஒரு வார்த்தை என்பது போலும், தன்னடியார் திரத்தகத்து தாமரையால் சிறகுரைக்கு மேல் தாமரை பத்மவாசினி நிலை உள்ளவள் அவ என்ன பண்றா, ஒரு சமயம் இந்த பக்தன் பாபம் பண்ணான் பெரியவாறு சொல்ற பெரிய பெருமானு சொல்றாளாம், தன்னடியார் உன் பக்தன் பக்தன் சொல்றியே எனது பாபம் பண்ணா அவனை காப்பாற்ற போறியேன்னு பிராட்டி சொன்னாலும் பகவான் சொல்றாரா, பகவான் சொல்றாங்க என் நடிகார் அது செய்தார் அது செய்யார் பக்தா தப்பே செய்ய பண்ற எப்படி பக்தம் ஆஜாச்சேதி பவத்தோகி மத் பக்தோகி வைஷ்ணவா அப்படின்னு ஏற்கனவே சொல்றேன், தப்பு பண்ண மாட்டாரு, என் நடிகார் அது செய்தார் செய்கிறாரு சொல்றேன்றா பிராட்டி செய்தாரு, ஒரு சரியா புரியல சரியா பார்க்கிற நல்லத்தா செய்தா நீ குரலா சொல்றீ செய்தாரே நன்றி செய்தார் என்பது போலும் பெரியாழ்வார் கேட்கற என்ன சுவாமி பிராட்டி தானே எப்படி இருப்பா, பிராட்டி எழுத்து பெருமாள் அப்படி சொல்றேன்னா அப்படி சொல்றதான் இப்படி பெருமாள் கூட சொல்லுவார் ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்துருவா. ஆனா பலவித லட்சம் பக்ஷ பாதான் அபிஜ்யம் பெருகுணம் அது விதேயம் சௌரப்பென்று குணத்தாலே பெருமாளும் சொல்லுவார் பிராப்திய பத்மாசையா என்ன சொல்றாரு, பிராட்டி பக்கத்தை போட்டிருக்கார் அந்த குணம் இப்படி வந்து சகவாச தோஷம் பிராட்சி கூட பெருமாளுக்கு வந்துருச்சு, இப்படி நிறைய நிறைய குணம் இருக்கும் போது இந்த குணங்கள் சேரும், மகதி குண சமாஜே யதாகம் வானபூர்வம் தயத்வாம் பதிவதி இப்படி கோட்டில் வாதாடுற மாதிரி பெருமாண்ட வாதாடி வாதாடி பாபங்கள்லாம் போக்கிட சுத்தமாக்குறாள். யதா புஷ்ப பதாசையில் வேதங்கள்லாம் சொல்லும், எப்படி தாமரை இலையில தண்ணி தேங்காதோ பக்தனோட பாபம் தங்காது, எப்படி ஒரு பஞ்ச பொசிக்கலாம் போயிடுமோ அப்படி பாவங்கள்லாம் போயிடும். அதனால பாகவதாரி பாவம் போகாது, ஏன்னா பகவானை பாவம் பண்ணாலும் மோட்சம் கொடுக்குறதுனால சில தண்டனை இங்கே கொடுத்துருவான், சில பேர் நொண்டி ஆகிறான் சில பேர் கூட ஆகிறான் பாபம் போயிடும் ஆனால் மோட்சம் கொடுத்துருவான். பத்மாசகாயம் பிராப்த பொதிவு சதி, ஏன்னா பகவான் தான் எல்லாரையும் சாஸ்தா சொல்லிருக்கானே தயாரி வாதாரர் இந்த சேத்திரன் சமைக்கு உரியவன் சேத்திரன்னு சொல்லி ஒழிச்சு இந்த சோகத்தை முடிக்கிற உபநியாசம் முடிகிறது. 13வது ஸ்லோகம் நாளைக்கு மேலே கவிதா கல்யாண வேதாந்த குருவே நமஹா.